முக்கிய செய்தி. கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கரும்பு டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் வழங்கப்படும் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தீபாவளிக்கு முன்பு சிறப்பு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று அரசின் சார்பில் குறிப்பு வெளியிடப்பட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எனவும் இபிஎஸ் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஊக்கத்தொகை வழங்கப்படாததால் கரும்பு விவசாயிகள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாமல் அதிருப்தியில் இருக்கின்றனர். தேர்தல் வாக்குறுதியாக கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக திமுக அரசு வாக்குறுதி அளித்துள்ளது. இந்நிலையில் கரும்பு டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கு முன்பு சிறப்பு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று அரசின் சார்பில் குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது என்றும் இபிஎஸ் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஊக்கத்தொகை வழங்கப்படாததால் கரும்பு விவசாயிகள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாமல் அதிருப்தியில் இருக்கின்றனர் எனவும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். ஊக்கத்தொகை வழங்கப்படாததால் கரும்பு விவசாயிகள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாமல் அதிருப்தியில் இருக்கின்றனர். கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி.